நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஸ்பெஷல் அப்பியரன்ஸில் நடிக்கும் லால் சலாம் படத்தோட ட்ரெய்லர் வந்து நேற்று ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த ட்ரெய்லர் வந்து ரொம்பவே மிரட்டலான ஒரு ட்ரெய்லராக அமைஞ்சிருக்கு. மத நல்லிணக்கத்தை ரொம்பவே போல்டாக சொல்லியிருக்கிற ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்களை இந்த நேரத்தில் நம்ம பாராட்டி தான் ஆகணும். என்னதான் சினிமாவாக இருந்தாலும் இவ்வளோ பெரிய ஒரு பொது பிரச்சனையை நேரடியாக ஒரு போல்டாக சொல்கிறதுக்கு நிறைய டைரக்டர்கள் வந்து பயப்படுவாங்க. ஆனால் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அதை கையில் எடுத்து ரொம்பவே போல்டாக நிறைய விஷயங்கள் இதில் பேசியிருக்காங்க. தலைவரோட டைலாக்குகள் எல்லாமே சும்மா தெரிக்குது. பையன் சம்பாதிச்சான் அப்படின்னா வீட்டுக்கு பெருமை, அதே சாதிச்சான் அப்படின்னா நாட்டுக்கே பெருமை அப்படின்னு தலைவர் பேசுகிற டைலாக்காக இருக்கட்டும். அப்புறம் கோர்ட்டை மதிக்காமல் நீங்களே பேசலாமா அப்படின்னு சொல்லும்போது, நான் கோர்ட்டை மதிக்கலைன்னு யார் சொன்னால், கோர்ட்டில் இருக்கிற சில பேர் மேலே நம்பிக்கை இல்லைன்னு தான் சொல்கிறேன் அப்படின்னு தலைவர் சொல்கிற டைலாக்காக இருக்கட்டும். இதெல்லாத்துக்கும் மேலே தலைவரோட ரசிகர்களுக்கு ஒரு கூஸ்ப மூமெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு செய்தி, அவர் என்ன வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை போட்டு 5 தடவை நமாஸ் பண்ணிவிட்டு சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் அப்படின்னு ரொம்ப அமைதியாக இருக்காரே அப்படின்னு யோசிக்கிறியா, பம்பாயில் பாய் இருந்த லெவலே வேறு அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக தலைவரோட ரசிகர்கள் எல்லாருக்குமே அந்த கூஸ்ப மூமெண்ட்டாக இருந்திருக்கும். ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய இசை வந்து இந்த படத்துக்கு ரொம்பவே பொருத்தமாக அமைஞ்சிருக்கு. அதுலேயும் அவரோட பாடல் வேற பாடியிருக்காரு, ஜலாலி அப்படிங்கிற பாடல், அதுவுமே ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. மொத்தத்தில் இந்த ட்ரெய்லரே பார்த்திங்கன்னா படம் வந்து ஒரு பிரம்மாண்ட வெற்றி அடையும் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டாக தான் இந்த ட்ரெய்லர் இருக்குது. நிறைய விஷயங்கள் ட்ரெய்லரில் காட்டியிருக்காங்க. ஒரு கிரிக்கெட் சண்டையில் ஆரம்பித்து அது வந்து ஒரு பிஸ்னஸ் சண்டையாக மாறி கடைசியில் ஒரு மதத்தில் எப்படி கலக்குது, அந்த மதத்தில் உண்டான அந்த பிரச்சனைகள்லாம் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் ரொம்பவே தெளிவாக பேசியிருப்பாங்க போல். இந்த ட்ரெய்லரை பார்த்த நிறைய பிரபலங்கள் வந்து அவங்களோட கருத்தை சொல்லிகிட்ருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக நம்ம தனுஷ் அவர்கள் வந்து ஒரு ட்வீட் ஒன்று பண்ணியிருக்காரு. அதாவது லால் சலாம் ட்ரெய்லரை பகிர்ந்து பெஸ்ட் விஷஸ் டு த டீம், காட் பிளஸ் அப்படின்னு ஹேஷ்டேக்கில் சூப்பர் ஸ்டார் தலைவர் அப்படின்னு போட்டிருக்காரு. தனுஷ் அவர்களோட மனைவியான ஐஸ்வர்யா அவர்கள் இந்த படத்தை இயக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தலைவர் இந்த படத்தில் நடிச்சிருக்கார் அப்படிங்கிறதுனால பொதுவாக தலைவர் படம் வரும்போதே தனுஷ் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒரு ட்வீட் போடுவார். அது வந்து ஒற்றை வார்த்தையாக கூட இருக்கலாம், ஜெயிலர் படத்துக்கும் போட்டிருந்தார். தலைவரோட எல்லா படத்துக்குமே அவர் வந்து வாழ்த்து சொல்லிட்டு தான் இருக்கார். அதே போல் தான் இந்த லால் சலாம் படத்துக்கும் வாழ்த்து சொல்லியிருக்காரு.